ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி விஜய் ரசிகர் வந்து ட்விட் பண்ணியிருக்காரு அது என்ன ட்விட் பார்க்கலாம் வாங்க நம்ம லெவலுக்கு டேக் வார் போட இங்கே யாருமே இல்லை சரி ரெண்டாவது இடத்துல இருக்கிற ரஜினி ஃபேன்ஸ் கூட போட்டி போடலாம்னு பார்த்தா இது வரைக்கும் கிழவனுங்க ஒன்னம் கூட போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர் ட்விட் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் வந்து ஒன் எம் ட்வீட்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவருக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே தாண்டிச்சு நாலு வருஷம் அப்புறம் போச்சுன்னா ஐம்பது வயசுக்கு மேலே கடந்தாலே மோஸ்ட்லி கிளம்பு தான் மோஸ்ட்லி எல்லாம் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒன் நம் ட்வீட்ஸ் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுற நடிகர் நிறையா பேர் இருக்காங்க இப்போ விஜய் ஃபேன் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் ஒரு பேஜ் இருக்கும் அதுக்கு முன்னாடி பிகில்னு ஒரு பேஜ் இருக்கும் அதுக்கு முன்னாடி சர்க்காரும் பேஜ் இருக்கும் அந்த பேஜில் நீங்கள் ஹேஷ்டேக் போட்ட பேஜில் போய் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கும் எப்பட்ற ஒரு லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் வித் அந்த பேஜ் கிரியேட் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன் டீம்லேருந்து விஜய் சைடிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ் வந்து உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஆரம்ப காலையிலேயே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து ரெண்டாயிரத்தி பன்னொன்று அந்த மாதிரி இயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் இல்லாத டைம்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கான ஃபேன் பேஜ் வந்து அப்பே உருவாக்கப்பட்டிருக்கு அது வந்து அவங்க சைட்லேருந்து கூட பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஆரம்பத்தில் விஜய் ஃபேன் விஜய் சார் ஐடியா கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் பேஜ் தான் இயக்கிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்விட்டர் வந்து ஒன் மணி ட்வீட்ஸ் வந்து பெருசாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ண மாதிரி இவங்க பேசுகிறாங்க ரியாலிட்டிக்கும் ரீலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரீல் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் சொல்லி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில ஃபேன் பேஸ் அதிகமாக இருப்பாங்க சில ஃபேன் பேஸ் கம்மியாக இருப்பாங்க அதை வச்சு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்து முடியும் பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரியாலிட்டியில் பாக்ஸ் ஆஃபீஸ் வரும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் வரும்போது அங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அது டோட்டலாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வேல்டு கலெக்ஷன் அவர் எப்படி அடிச்சு தூக்கி இருக்காரு அது பார்க்கணுமே தவிர சும்மா அவர் சோஷியல் மீடியா வச்சுட்டு இதில் நாங்கள் வந்து ஒன் மில்லியன் ட்வீட் பண்ணிட்டோம் டூ மில்லியன் ட்வீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அது பெரிய விஷயம் இல்லை ஓகேங்களா ஃபேன் பேஸ் வந்து இருக்கக்கூடியது தான் அது அவங்க லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அது பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணால் தப்பு இல்லை நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறது தப்பு ஒருத்தர் அட்டாக் பண்ணி தான் நீங்கள் மேலே வரணும் அப்படின்னு நினச்சுன்னா அப்பேயே நீங்கள் தோத்துறதா அது ஓகே ஓகேங்களா இப்போ நீங்கள் விஜய் சார் இப்படி பண்ணிங்கன்னா நாளைக்கு இதே சிவகாத்தின் ஃபேன்ஸ் வந்து பதினாறு டென்னும் எடுப்பாங்க பத்து மில்லியன் கூட ட்வீட் பண்ணுவாங்க அப்போ உங்களை வந்து டிகிரேட் பண்ணுவாங்க முதல்ல வருங்கால ஜென்ரேஷன் வந்து அப்கமிங் ஜென்ரேஷன் ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து இதை விட அதிகமான ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி லைவிலே சண்டை போட்டிருக்காங்க நிறைய ரசிக கமல் ரசிகர்கள்லாம் சாணி எடுத்து நிறைய விஷயங்கள் அவங்க லைவ்லேயே பண்ணியிருக்காங்க சம்பவம்லாம் அது அவங்க சொல்லி நம்ம தெரிய வைக்கணும் அவசியம் இல்லை சோஷியல் மீடியா ஃபேன்வர் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஓகேங்களா சூர்யா சாருக்கும் அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் நடந்த விஷயம் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேர்ஸனால் அது முடிஞ்சு ஓகேங்களா இவங்க ஃபேன்வர் போடணும்னு நினச்சி சண்டை போட்டு டிகிரேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டார்டம் வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் என்ன தான் முயற்சி போட்டாலுமே நீங்கள் தனி வேல்டில் தான் இது வரைக்கும் அவங்களை யாருமே பொருட்டாட்டாக கண்டுக்கிட்டதில்லை சவுத் இந்தியாவில் சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கண்டிருக்காங்க அதுக்கப்புறம் சூர்யா சார் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அல்லு ரஜன் போன்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க தவிர விஜய் சார் விஜய்னு சொல்லிட்டு பேர் வந்து நான் கேள்விப்பட்டது இல்லை எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியன் ஃபேன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய சில ஃபேன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கூட படிக்கணும் நாகாலாண்ட் பையன் கூட பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாக்கால் தான் அவனுக்கு விஜய்னா கேட்டால் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கத்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சேனலுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் அக்கன் கிளிக் பண்ணுங்கள் மகிழ்ச்சி